சென்னையில் ஸ்ப்ளெண்டர் பைக்குகளை மட்டும் குறிவைத்து திருடும் திருடன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். 37 பைக்குகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. திருட்டு பைக் வாங்குவோரிடம் தவணை முறையில் பணத்தை வாங்கி கொண்டும் விற்பனை செய்திருப்பது அம்பலமாக இருக்கிறது. குற்றவாளி சிக்கியது எப்படி? சென்னை கோயம்பேடு சுற்று வட்டாரங்களில் ஸ்ப்ளெண்டர் பைக்குகளை மட்டும் குறிவைத்து திருடி விற்று வந்த முக்கிய குற்றவாளி எலி என்ற சரத்பாபு சிக்கியுள்ளார். கடந்த வாரம் சிக்கிய யுவராஜின் முக்கிய கூட்டாளியும் முதன்மை குற்றவாளியுமான எலி சிக்கியது எப்படி? சென்னை நெற்குன்றத்தில் கடந்த வாரம் ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் திருடப்பட்டது. சிசிடிவியில் மர்மநபர் ஒருவர் அந்த பைக்கை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது. முதற்கட்ட விசாரணையில் பைக்கை திருடியவர் குடியாத்தத்தைச் சேர்ந்த 32 வயதான எலி என்ற சரத்பாபு என்பது தெரியவந்தது. தொடர்ந்து திருட்டு பைக் வாங்கும் வாடிக்கையாளர்கள் போல் பேசி வரவழைத்த போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். கடந்த வாரம் 25 ஸ்ப்ளெண்டர் பைக்குகளை திருடி கோயம்பேட்டில் சிக்கிய யுவராஜின் கூட்டாளி என்பதும் யுவராஜுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருதான் இந்த எலி என்ற சரத்பாபு என்பதும் தெரியவந்தது. குடியாத்தத்தில் டெய்லர் வேலை, கார் ஓட்டுநர் வேலை பார்த்து வந்த சரத்பாபு குடியாத்தத்தில் 2 மனைவியர் 4 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். சீடன் யுவராஜுடன் சேர்ந்து குடியாத்தத்தில் இருந்து மாலை 7 மணிக்கு பேருந்தில் புறப்பட்டு சென்னை புறநகர் பகுதிகள் வந்து பைக்குகளை திருடுவிட்டு தப்பிப்பதுதான் சரத்பாபுவின் தொழில் பாணி. மொத்தம் 4 சாவிகளை வைத்துள்ள சரத்பாபு லாக்கை உடைக்காமல் சாவி மூலமாகவே பைக்கை திருடுவதில் பலே கில்லாடி. திருடிய பைக்குகளை வாடிக்கையாளர்களிடம் 10,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை பதிவன் பலகை இல்லாமல் போலி சாவியுடன் விற்று விடுவார். வாடிக்கையாளர்களிடம் மொத்த பணம் இல்லை என்றால் மாதமாதம் தவணை முறையில் தரும்படி கூறி திருட்டு பைக்குகளை விற்றுள்ளார் சரத்பாபு. மொத்தமாக பணம் செலுத்தி முடித்தவுடன் பைக்கிற்கான ஆவணத்தை தருவதாக சொல்வார். ஆனால் கடைசி வரையில் கொடுக்க மாட்டார். கொரோனா ஊரடங்கின் போது 100,000+ பைக்குகளை சரத்பாபுவும் யுவராஜும் சேர்ந்து திருடியுள்ளனர். பைக்குகளை திருடிவிட்டு குடியாத்தத்தில் உள்ள தனது தோப்பு வீட்டில் சென்று சரத்பாபு பதுங்கிக் கொள்வார். போலீசார் தேடி வந்தால் வீட்டு வாசலில் உள்ள நாய் குறைக்கும் சத்தத்தை வைத்து அடையாளம் தெரிந்து தப்பி ஓடிவிடுவார். சரத்பாபு மீது பூந்தமல்லி, நசரத் பேட்டை, மாங்காடு, கோயம்பேடு, குடியாத்தம், பெங்களூரு உள்ளிட்ட பல காவல் நிலையங்களில் பைக் கார் திருடிய வழக்குகள் உள்ளன. சரத்பாபு வாடிக்கையாளர்களிடம் பெற்ற 37 ஸ்ப்ளெண்டர் பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றில் கர்நாடகாவில் இருந்து மீட்கப்பட்ட 2 புல்லட்டுகளும் அடங்கும். கடந்த 2018 முதல் சரத்பாபுவையும் யுவராஜையும் தேடி வந்த போலீசார் அடுத்தடுத்து இருவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து 62 பைக்குகளை மீட்டுள்ளனர்.